வேலைக்காரன் குணமாகுதல். இயேசு கப்பர்னகும் நகருக்குச் சென்றார். இயேசு அந்நகரத்திற்குள் நுழைந்த பொழுது படை அதிகாரி ஒருவன் வந்து அவரிடம் உதவி கேட்டு கெஞ்சினார். அந்த அதிகாரி, கர்த்தாவே, என் வேலைக்காரன் மிக நோய்வாய்ப்பட்டு வீட்டில் படுத்திருக்கிறான். அவனால் சரீரத்தை அசைக்க கூட முடியவில்லை. மிகுந்த வலியினால் அவதிப்படுகிறான் என்று சொன்னான். இயேசு அவனிடம், நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த அதிகாரி, கர்த்தாவே, நீர் என் வீட்டிற்குள் வருமளவிற்கு நான் மேலானவனல்ல. நீர் செய்ய வேண்டுவதெல்லாம் என் வேலைக்காரன் குணமடையட்டும் என்று கட்டளையிடுவது மட்டுமே. அப்போது அவன் குணம் அடைவான். நான் என்னிலும் அதிகாரம் மிக்கவர் கீழ் பணிபுரிகிறேன். என் அதிகாரத்திற்கு கீழும் படைவீரர்கள் உள்ளனர். நான் ஒரு வீரனிடம் போ என்றால் அவன் போகிறான். மற்றொரு வீரனிடம் வா என்றால் அவன் வருகிறான். நான் என் வேலைக்காரனிடம் இதை செய் என்றால் அவன் அதை செய்கிறான். அதைப் போலவே நீரும் வல்லமை பெற்றவர் என்பதை நான் அறிவேன் என்றான். இதை கேட்ட இயேசு வியப்படைந்தார். தன்னுடன் இருந்த மக்களிடம் இயேசு, உண்மையைச் சொல்லுகிறேன், நான் பார்த்த மனிதர் அனைவரிலும் இயேசுவேலிலும் கூட இவனை அதிக விசுவாசம் உடையவன். பலர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வருவார்கள். அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருடன் அமர்ந்து பரலோக இராஜ்யத்தில் உணவு உண்பார்கள். ஆனால் பரலோக இராஜ்யத்தை அடைய வேண்டியவர்களான யூதர்களோ வெளியே இருட்டில் எறியப்படுவார்கள். அங்கு அவர்கள் பற்களை கடித்து கூக்குரிடுவார்கள் என்று கூறினார். பிறகு இயேசு அதிகாரியிடம், வீட்டிற்கு செல், நீ எவ்வாறு விசுவாசித்தாயோ அவ்வாறே உன் வேலைக்காரன் குணமாவான் என்று சொன்னார். அந்த நேரத்திலேயே அந்த அதிகாரியின் வேலைக்காரன் குணமாக்கப்பட்டான்.